எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து சிப்பி காளான் வச்சு ஒரு வறுவல் மாதிரி பண்ண போகிறேங்க. அது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி பண்ணலாங்க. இந்த சிப்பி காளான் கிரேவி வந்துங்க, நம்ம வந்து சிக்கன் ஒரு சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் இருக்குங்க. அசைவ டேஸ்ட்டில் ஒரு சைவ குழம்புங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கான மசாலா வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணிட்டு வந்துட்டேங்க. அந்த மசாலா எப்படி செய்யுதுன்னு நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்துங்க ரெண்டு பாக்கெட் காளான் எடுத்துருக்கேங்க, சிப்பி காளான் எடுத்துருக்குறேன். அதுக்கு இந்த சிப்பி காளான் வச்சு இன்றைக்கி கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு வேணுங்கிற மசாலா பேஸ்ட் வந்து வீட்லேயே அரைச்சிட்டு போயிடலாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்துருக்கேங்க, ஒரு அஞ்சு வரமிளகா, ஒரு இன்ச்சு இஞ்சி எடுத்துக்கிறேன், ஒரு அஞ்சு பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு முக்கால் ஸ்பூன் சோம்பு, ஒரு இன்ச்சு பட்டை, தேங்காய் துருவல் வந்து ஒரு கால் மூடி எடுத்துக்கிறேங்க. இது எல்லாம் வறுத்து நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்து மசாலா பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இது எண்ணெயும் ஊற்றிக்கலாங்க. மல்லி போட்டுக்கோங்க, இஞ்சி இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வணங்கிட்டு, மிளகு பட்டைங்க, வெறும் மிளகா சிம்மிளையும் வச்சு வறுத்துக்கலாங்க. இப்போ வந்து சீரகம் கொட்டிக்கலாம், தேங்காய் பூ போட்டுக்கலாங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை அரைச்சிக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதைய ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆறுட்டு அரைச்சிக்கலாங்க. பேஸ்ட்டாக நல்லா ஆறுட்டு இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த மசாலா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிருக்கோங்க. இப்போ வந்து நம்ம தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்களா? ஆமாம், இங்கே இப்போ தான் தோட்டத்துக்கு வரா, இங்கே வாருங்க ரெடியாக ஒழுக்குது. மேலவா என்ன பண்ணுற? வெயிட்டிங் நம்மளுக்காக இருக்குது. என்னடா பண்ணுற? நாங்கள் இப்போ தான் காட்டுக்கு வந்தோங்க, ஒரு கொய்யா மரத்தடி படுத்துருக்குது. வேலை வேணும், வீட்டிலேருந்து வரையில இங்கே காட்டில் அரிசியிலேன்னு அரிசியும் கொண்டு வந்தோம், வந்துட்டார் வா. சரி, நம்ம சமையல் ஆரம்பிப்போமா? வேலவா காலையிலேருந்து என்ன சாப்பிட்ட? நம்ம பேச புரியுமா? அதுக்கே நானும் உங்ககிட்ட கேட்கலான்னு, நீங்க எங்கிட்ட கேட்டுக்கிறீங்க. தமிழ் தெரியுமா வேலை உனக்கு? தெரியலையே. இப்போ வந்து ஒரு காளானை ரொம்ப பொடியாக பிக்க வேண்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வர மாதிரி இந்த மாதிரி பிச்சுக்கலாம். காளானை வந்துங்க நல்லா கழுவிங்க, சின்ன சின்னதாக பிச்சு வச்சாச்சுங்க. கிரேவிக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து தாளிச்சிடலாங்களா? இப்போ வந்து மண்சட்டி வச்சு கிரேவி தாளிச்சிடலாங்க. மண்சட்டி வச்சு தாளிக்கல, நல்லா டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்குங்க. கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொறிஞ்சிச்சுங்க. இப்போ வந்து பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற சேர்த்துக்கலாம். ஒரே பச்சை மிளகாயை நாளாக கீறி வச்சுக்கிறேங்க, அதையும் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சுங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளிங்க ஒரு மூணு தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து தான் அரைச்சி வந்துக்கிற மசாலா பேஸ்ட்டு உள்ளே ஊற்றிக்கலாங்க. மசாலா பேஸ்ட் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வணங்கிட்டுங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கி வச்சுக்க, நல்லா மனவர ஆரம்பிச்சிருச்சுங்க மசாலா பேஸ்ட்லேருந்து. இப்போ வந்து காளானையும் உள்ளே போட்டு வணக்கிலாங்க. இப்போ காளான் உள்ளே போட்டாவே காளான்லேயே தண்ணி இருக்குங்க, தண்ணி விடுங்க, பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ ரெண்டு காய்க்கு காளான் எடுத்துக்கிட்டேங்க நான். இப்போ மசாலா பேஸ்டில் போட்டு காளான் நல்லா கலக்கிறாங்க. இப்போ காளான்லேருந்து தண்ணி ஊற்றிங்களா? இப்படி தண்ணி விடுதுண்ணா பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். காளான்லேயே எவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு வருங்க. ஒரு மசாலா கழுவி கொஞ்சமாக தண்ணியை உள்ள கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்துங்க நம்ம மசாலாவை நல்லா வணக்கிட்டேங்க, எண்ணெயிலேயே நல்லா வணக்கிட்டு பச்சை வாசம் போய் நல்லா மணம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ காளான் வந்து வெந்துச்சுன்னா நம்மளுக்கு காளான் கிரேவியை ரெடி ஆகிடுச்சுங்க.
குழம்புல காளானா காளான்ல குழம்பு வந்து இப்போ மசாலா காளா நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து இறக்கிடலாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி கொத கொதன்னு வெந்துருச்சுங்க. பார்த்தா இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டேன்னா நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் வெஜ் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கிடலாங்க. மல்லித்தூள் தூவிடலாங்களா? காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுமாம்மா. இலைய எடுத்துட்டு வந்துருங்க, சாப்பிட்றலாம். இந்த சாப்பிட்லாமா? ஓ, இலைய எடுத்து வரோம். சீக்கிரம் வாங்க. இப்போ சிப்பி காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்றலாங்க. பார்த்தா நம்ம சிக்கன் வறுவல் எப்படி கொத கொதன்னு வைப்போமோ அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. சாப்பிட்றலாமா? சூப்பர். இது உங்களுக்கு மாமா. இல்லையா, ஒவ்வொரு வாய்க்கும் அந்த காளான் அப்படியே நதுக்கு நதுக்குங்கிறது சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது மாமா குழம்பு டேஸ்ட்டு. நானும் வந்துட்டேன். அவ்வளோ சூப்பராக உள்ள குழம்பு போகுது மாமா காளான் குழம்பு. நல்லது. மாமா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சிக்கன் மாதிரி இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் கண்டிப்பாக இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் சிப்பி காளான் தான் போடணும் இல்லை, முட்டுக்காளான் வேணாலும் போட்டு சமைக்கலாம் இல்லையா மாமா? அது அப்படியே இந்த போன்லெஸ் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த சாப்பாடும் காவம் சாப்பிட்றது நல்லா இருக்குது. குழம்பு அதிகமாக பிடிக்குது. குழம்பு தான் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. உண்மையாக தான் மாமா? இந்த போன்லெஸ் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. குழம்பு தான் அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூங்க. சிப்பி காளான் கிரேவி சமைச்சு சாப்பிட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இருட்டு ஆயிடுச்சு. நாங்கள் எப்படியும் வந்தோம்னா எப்படியும் இருட்டு ஆயிரும். இனி நைட்டு அவ்வளோதான், டின்னர் முடிச்சாச்சு, காட்டிலே சாப்பாட்டு முடிச்சாச்சு. இனி போய் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போகலாங்களா? கிளம்பிடலாமா? கிளம்பலாமாம்மா.